தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, புத்தாண்டு புது பொலிவோடு நமக்கு இறை ஆசிர்வாதத்தை கொடுக்கிற இந்த அற்புதமான சூழ்நிலை, இறைவனுடைய அதிமிகு வல்லமை அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு நிறைவாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். அந்த கடவுளின் பிள்ளைகள் அந்த உரிமையோடும் அந்த ஆசையோடும், வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த மெதப்போடும் நாம் வாழ முடியும். நான் கடவுளின் பிள்ளை, கடவுள் என் தந்தை, நான் அவருடைய மகன் மகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாஞ்சியோடு இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து கொண்டார். அவருடைய உரிமை சொத்தாக நாம் இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்குரிய வாஞ்சியோடு இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கிற குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மன வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாணத்துய மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனிதமான இறை ஆசீர் நிரம்பிய புதிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விசுவசிப்போருக்கு ஒளியும் வழியும் நீரே. மாநிலம் முழுவதும் உமது ஒளியின் மகிமை விளங்கவும் எல்லா மக்களும் உமது வழியை அறிந்து வாழவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையானதை செய்யப்படுவோர் அனைவரும் அவரிடம் இருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு செய்து கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்வதில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளையாக இருக்கின்றோம்.
இனி எத்தனையரால் இருப்போம் என்பது எவரும் இனி வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவர் எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவரால் இருப்பது போல் தம்மையே தூயவராக வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுபவரே பாவம். பாவங்களே நீக்கவே அவர் தோன்றுகின்றார். எப்போது உங்களுக்கு தெரியும்? அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கடவுள் அருளி விடுதலை கண்டன மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளும் விடுதலை கண்டன. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. நம் கடவுள் அருளி விடுதலை கண்டன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளி விடுதலையை கண்டன. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளை விடுதலை கண்டன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டன. யாழினை மீட்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலை அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலை கண்டன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டன. வாக்கு மனிதரான நம்மிடையே குடிகொண்டா, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாய் கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ. நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு 4 நாள் ஜெபக்கூட்டம் நடத்துவதற்காக நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு சகோதரர் உட்கார்ந்தார், சகோதரர் சேவியர். பின்னாடி இன்னும் 2 சகோதரர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. என் கூட இன்னொரு ஃபாதர் உட்கார்ந்துருக்கிறார், ஃபாதர் அல்ஃபோன்ஸு. எல்லாரும் போகிறோம். போகும்பொழுது என்ன செய்யலாம், எப்படி இப்போ நடத்தலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறோம். போகிற வழியில் கொஞ்சம் டாபிக் மாறுச்சு. டாபிக் மாறும்போது நாங்கள் 2 பேரும் தனி, அவங்க 2 பேரும், அவங்க 3 பேரும் தனியாக மாறி பேசுகிறோம். பேசும்பொழுது உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு என்ன குறைச்சலுங்கிறோம், அவங்க எங்களுக்கு என்ன குறைச்சல்னு பேசுகிறாங்க. இப்படி மாற்றி பேசிக்கிட்டே போகும்பொழுது திடீர்னு ஒரு டயலாக் வந்தது, உங்களுக்கு என்ன ஃபாதர், நீங்கள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னார். நீங்கள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னார். எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். திருப்பி அவர் சொன்னார், நீங்கள் என்ன இயேசு ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னார். கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட இருந்தது. அதை கேட்கும் போது ஆஹா, நாமெல்லாம் இயேசு ராஜா விட்டு புள்ள அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனதிற்குள்ளே இருந்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் சொல்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே யோவான் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். முதல் கடிதத்தில் நாமெல்லாம் யாரு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? எல்லாரும் உடனே சொல்வான், என் பேர் இன்னது, நான் இன்னார் புள்ள, இன்னார் ஊடு, இந்த ஊடு, இப்படி எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் யாருன்னு கேட்டேன், உடனே பேர் சொன்னார். நான் திருப்பி கேட்டேன், நான் உங்கள் பேரை கேட்கல, நீங்கள் யாருன்னு கேட்டேன்னு. நான் எங்கள் அப்பா அம்மாவுடைய புள்ள அப்படின்னார். நீங்கள் யாருடைய புள்ளன்னு நான் கேட்டேன், நீங்கள் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு திருப்பவும் கேட்டேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் அந்த மனுஷன் திரும்பி என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியாது அப்படின்ட்டு போயிட்டார். நம்ம யாரு அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுமா? ஒரு பாடல் கூட உண்டு, நான் யாரு
எனக்கேதும் தெரியலையே, என்ன கேட்டா நான் சொல்ல வழி இல்லையே அப்படின்னு அவர் பாடிட்டு போனார்னு வச்சுங்க. கடைசியில் நம்ம யாருன்னு தெரியுமா? விவிலியம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, நாம் எல்லாரும் யார் என்பதை சொல்கிறது. நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். அதனால்தான் சின்னப்பர் சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாரு, வி ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு. கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய அன்பு மகன், கடவுளுடைய அன்பு பிள்ளைகள். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதில் அல்ல, அது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதில் தான் இருக்கிறது. அந்த கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு நிலை, கடவுளுடைய பிள்ளைகள் நாம். அதான் கொஞ்சம் கடுமையாக பேசினார். என்ன எதுக்கு கவலைப்படணும் ஃபாதர், வி ஆர் நாட் பெக்கர்ஸ், வி ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளாம் யாருன்னா கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வும் தெம்பு ஒரு மெதப்பும் கொடுக்கணும் நமக்கு. கடவுளுடைய பிள்ளையா அப்படியா அப்படின்னு நினச்சக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது இது ஏதோ இன்னைக்கு நேற்று நம்ம வாசகத்தில் புதிய ஏற்பாட்டில் யோவான் கடிதத்தில் சொல்லிட்டாருன்னு இல்லை, பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். இது உடன்படிக்கை, மறந்துடக்கூடாது. இது உடன்படிக்கை. யாருடைய உடன்படிக்கை? கடவுளுடைய உடன்படிக்கை. கடவுள் சொன்னார், நாமளா சொன்னோம், நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் பிள்ளைகள் என்று கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவருடைய உடன்படிக்கையில் தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னும் யார் கேட்டாலும் சொல்லணுங்க, நம்ம யாருன்னா கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லணும். இன்னொரு பாட்டு ஒன்று உண்டு, ஆனால் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் நினச்சிக்குவாங்க, சாமியார் என்னடா இன்றைக்கி விடாமல் பாட்டே பாடிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வயசான ஃபாதர், எஃப்எம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நடந்தது 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எஃப்எம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பாட்டு ஓடுது. அந்த நேரம் பார்த்து என்னை பார்க்குறதுக்கு ஒரு ஃபாதர் வந்தார், வயசானவர். இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். அப்போ அந்த பாட்டு வரி ஓடிச்சு நானும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சுது, பாட்டு முடிஞ்ச உடனே பல்லவியில் 4 வரி மட்டும் பாடிக்கிட்டு இருந்தேன். அவர் இன்னொரு இடத்துக்கு பூசைக்கு போகணும். பூசைக்கு போகிறதுக்காக அவர் கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குறாரு, முதல்ல அதில் ரேடியோவில் ஒரு பாட்டு ஓடிச்சு இல்லை, அந்த பாட்டு எனக்கு இன்னொருத்தரை பாடி காட்டு அப்படின்னார். நான் பாடி காட்டினேன். போனார், பூசை முடிச்சுட்டு திரும்பி வந்தார். வந்த உடனே முத கேள்வி நான் கேட்டேன், ஏன்னா இங்கே கோச்சிங் எடுத்துகிட்டு போயிருக்காருல்ல, அதனால் அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் அந்த பாட்டு பாடினீங்களா அப்படின்னு. பாட்டு பாடினேன், ராகம் மறந்து போச்சு, ஆனால் வார்த்தைகள் ஞாபகம் இருந்தது சொன்னேன் அப்படின்னார். என்ன வரி தெரியுமா? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், அந்த ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று சொன்னார். நாம் இந்த உலகத்தில் நம்ம பெற்றோரை நம்பி வந்திருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒருவர் தந்தை இருக்கலாம், ஆனால் நம் எல்லோருக்கும் தந்தை என்று கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம். அந்த உரிமையும் அந்த தெம்பும் நமது மெதப்பும் சந்தோஷமும் ஒரு கெத்தும் இருக்கணும். எது எதுக்கோ கெத்து காட்டுறவன் இதுக்கு கெத்து காட்ட மாட்டேங்கிறாங்க. நாம் கடவுளுடைய பிள்ளை என்கிற கெத்து நமக்கு இருக்கணும். நாம் எல்லோருமே அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், எசையா இறைவாக்கினர் சொல்லும்பொழுது என்ன சொன்னார், நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட சொத்து அப்படின்னாராம். இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் சொன்னது, இஸ்ரேல் மக்கள் என்னுடைய தனிப்பட்ட சொத்து, பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி நம்ம கடவுளுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், மறந்துடாதீங்க. இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிறவங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுக்கு இந்த மதம், ஜாதி, இனம், மொழியெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான். பள்ளிக்கு பள்ளி பெற்றாலும் பள்ளிக்கு புள்ள புள்ள தான்மா. அதனால் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். நாம் இன்று இங்கே இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகள். சும்மா பிள்ளைகள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. எப்படி நாம் பிள்ளைகள் ஆனோம், எப்படி நம்ம பிள்ளை காணோம், பெத்து எடுத்ததுனால் மட்டும் பிள்ளை இல்லை நம்மளுடைய.
இயேசுவினுடைய கல்வாரி இரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, இதோ கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டி, அவர் தன்னையே செம்மறியாக சிலுவையிலே தொங்கவிட்டு செத்து அவருடைய இரத்தம் இந்த மனுக்குலம் முழுவதையும் மீட்டு நாம் எல்லாரும் இன்று கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறோம். அந்த அந்தஸ்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. அதனால தான் என்ன சொல்லுது இன்னைக்கு முதல் வாசகம், நாம் கடவுளின் பிள்ளைகளாகி இருக்கிறோம். என்ன பிரச்சனை தெரியுமா? இதில் என்ன பிரச்சனை? உலகம் அவரை அறிந்து கொள்ளாததினால் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை, நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை, நாமும் அதை அறிந்து கொள்ளவில்லை. உலகமும் நம்ம கடவுளுடைய பிள்ளைன்னு அறிஞ்சிக்கிறது இல்லை. சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் நாமும் கடவுளுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்வதில்லை. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணுமா? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். பாவம் உள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். புதிய வருஷம் எல்லாமே புதுசு புதுசாக வருது. எப்படியா இருந்தாலும் புதுசு கண்ணா புதுசுன்னு எவ்வளவு புது ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு வச்சிங்களோ தெரியல. புதுசாக ஒயிட் வாஷிங், புது குளியல், புது சோப்பு, புது ஷாம்பு, புது ட்ரெஸ்ஸு, எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசாக இருக்குது. ஆனால் நாம் மட்டும் அப்படியே பழசாக தான் இருக்கோம். இல்லை, நாம் மட்டும் பழசாகவே இருக்கிறோம். நாமும் புதுப்பிக்கப்பட வேண்டாமா? இந்த வருஷத்தில் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் என்று நம்மை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம்மை புதுப்பித்து கொள்ளவும் புனிதப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். எல்லாவற்றையும் புதிதப்படுத்தி தெரிந்த நமக்கு நம்மை புதுப்பித்துக் கொள்ள தெரிவதில்லை. எக்ஸ்சேஞ்ச் மேலாவில் போட்டு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளையும் அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நம்மளை எக்ஸ்சேஞ்ச் மேலாவில் கடவுள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன். வெஹிக்கிளை கொண்டு எக்ஸ்சேஞ்ச் மேலே போடுறோம், அதே மாதிரி நம்மளை எக்ஸ்சேஞ்ச் மேலாவில் போட்டால் நம்ம போவோமோ போக மாட்டோமா? நம்ம சொல்கிறாங்க போவோம். கடவுள் நம்ம இந்த புதிய வருஷத்தில் புதுப்பிக்கட்டும். ஒரு புதுசாக நான் கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஏதோ அந்தந்த நேரத்தில் தப்பு தண்டா ஏதாவது தவறுகள் நடக்கும்பொழுது அதை அப்படியே ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுட்டு நான் என்றைக்குமே கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வேன் என்கிற ஒரு உறுதிப்பாடை எடுத்துக்கணும். சின்ன சின்ன அற்ப சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்பத்திற்குள்ளே மற்றவர்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறவு நிலையை மறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது. கடந்த வருஷத்தை விடுங்க, புது வருஷத்தில் நான் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபிப்பேன். அதுக்கு என்ன செய்கிறது? வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதாது, வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். நான் கடவுளுடைய பிள்ளை என்று கண்ணாடியை பார்த்து காலையில் மட்டும் சொல்லிட்டா போதுமா? டெய்லி கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். நான் சொல்லாமா? என்ன கோச்சுக்காதீங்க, பைபிள் அதுதான் சொல்லுது. ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர்களால் இயக்கப்படுகிறவர்களாக நாம் மாறணும். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு அது மாதிரியே இருந்துடாம, ஆவியானவரால் இயக்கப்படுகிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் உண்மையில் கடவுளுடைய பிள்ளைகள். இல்லைன்னா தொடக்கத்திலே அதை சொல்லணுமா? சொல்லணுமா வேணாமா? பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுகிறவர்களுக்கு ஆப்போசிட் என்ன? அதை நீங்களே சொல்லிக்கிங்க. நான் முதல் தொடக்கத்தில் நான் அதை சொல்ல விரும்பல. பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆவியானவரால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக மாறும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு செல்ல பிள்ளைகளாக இருப்போம். அந்த ஒரு உணர்வோடு வாழ நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். புதிய ஆண்டு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை. 10 பைசா காசு செலவு பண்ணாமல் இந்த வருஷம் 2018 நம்ம சம்பாதிக்கிறோம். 2018 நீங்கள் செலவு பண்ணி சம்பாதிக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் கூட சம்பாதிச்சிருக்க மாட்டேன் பார்த்துங்க. எதுவுமே இல்லாமல் கடவுள் நமக்கு புதுசாக கடையாக கொடுத்துருக்கிறார். இந்த ஆண்டில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ஏதோ குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழணும்.
அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து குறைகளை நீக்கி ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்களாக, ஆவியானவரால் தூண்டப்பட்டு செயல்படுகிறவர்களாக வாழ்ந்து என்றுமே கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வோம். இதற்காகவே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். வந்தேன் ஏற்றுக்கொள்வாயா, தொடரும் பயணம் பாதம் வைத்தேன் ஏற்றுக்கொள்வாயா, இறை தியாக வாழ்வை நாடும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா என் லட்சிய பயணம் தொடர்ந்திட, அருள் புரிவாயா என் லட்சிய பயணம் தொடங்கிட. என்னை உன்னில் இணைக்க வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறது திருப்பலி, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனின் அருள் வாழ்வில் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் நாங்கள் இப்பொழுது கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்று தூய்மையாக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் நாங்கள் உம்மை வழியாம் கிறிஸ்துவை கண்டுகொள்ளவும் வாக்களிக்கப்பட்ட விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் மாலது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.